ஸோ நீங்கள் இளையராஜா சார் கேட்டிருந்த இந்த ஒரு விஷயத்த நான் கற்றுக்கிட்டேன். அதனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஒரு இசைக்கலைஞன்னா அவன் வந்து தண்ணி அடிப்பான், அவன் வந்து ட்ரக்ஸ் அடிப்பான், அவன் பொண்ணுங்களோட சுற்றின்னு இருப்பான், அவன் வந்து ஒரு கேரக்டர் இருக்காது, அது மாதிரி ஸ்டிக்மாவில் க்ரியேட் பண்ணிட்டாங்க ஒரு பர்டிகுலர் ஜென்ரேஷன் சில பேர். இளையராஜா சார் கிட்ட தான் ஃபஸ்ட்டு நான் வந்து பார்த்தேன் மாதிரி இந்த ஸ்டிக்மாவை உடச்சி ஒரு ஆல்மோஸ்ட் லைக் ஒரு சாமியார் மாதிரி உட்காந்துட்டு தண்ணி அடிக்க மாட்டார், தம் அடிக்க மாட்டார், அப்புறம் வேறு கெட்ட படங்கள் கிடையாது. மியூசிக் அவர் பார்த்தபோது நடுங்குவாங்க. எதுனால நடுங்குவாங்கன்னா அவரோட கேரக்டர்னால. இந்த விஷயம் நான் வந்து கண்டிப்பாக அவர்கிட்ட பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் இளையராஜா சார் சொன்னேன். அவர் எங்கேருந்து வந்து எவ்வளோ பெரிய ஆளாகி 75 இயர்ஸ் கொண்டாடுறதுக்கு ஐ திங்க் இட் பி ரைட் எக்ஸாம்பிள்னு சொன்னேன். நம்மளுக்குலாம் ஒரு இன்ஸ்பிரேஷன் இன்னும் அந்த ஸ்பிரிட் ஆஃப் கிரியேட்டிங் சாங்ஸ், கிரியேட்டிங் மியூசிக், கிரியேட்டிங் லவ், அண்ட் ஐ திங்க் வி ஹாவ் டு சல்யூட் ஹிம் ஃபார் தட்.